திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம போய் தரிசனம் பண்ண போகிற கோயில் வந்து திருச்செங்காட்டங்குடி. கஜமுகன் அப்படிங்கிற ஒரு அசுரனை கொன்ன தோஷத்தை நீக்கிறதுக்காக விநாயகர் வழிபட்டு சிவபெருமான் அருள் புரிஞ்ச ஸ்தலம் திருச்செங்காட்டங்குடி. அதனாலேயே இங்கே இருக்கிற கோயிலில் ஈசனுடைய பேர் கணபதீஸ்வரர் அப்படின்னு பேர். ரொம்ப அற்புதமான கோயில். சிறுத்தொண்டருடைய பிறப்பு ஸ்தலமும் இந்த ஊர் தான். சிறுத்தொண்டர் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருந்து சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் சிறுத்தொண்டர். அதே மாதிரி வந்து உத்திரப்பசுபதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆலயமும் இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குது. ரொம்ப அருமையான கோயில். எல்லோரும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாட்டி போய் தரிசனம் செய்ய வேண்டிய கோயில். இந்த ஸ்தலத்தையும் வந்து நம்ம கும்பகோணத்தை தங்குமிடமாக வச்சு அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம பண்ணுறோம். கும்பகோணத்தை பேஸாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு நன்னிலம் வழியாக அதே நாகப்பட்டினம் போகிற சாலையில் 12-18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவஸ்தலம் இருக்குது. வாங்க கோயிலுக்கு போனோம். திருச்செங்காட்டங்குடி சிவஸ்தலத்துக்கும் கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த அஞ்சு நிலை ராஜகோபுரம் தான் முக்கிய வாயிலாக இருக்குது. வலது பக்கத்தில் ஒரு தீர்த்த குளமும் இருக்குது. கோயிலுக்குள்ளே போனோம்னா முதல்ல வர்றது வந்து அம்மன் சன்னதி தான் வருது. இங்கே அம்மன் வந்து திருக்குழல் நாயகி அம்மன் நின்ற கோலத்தில் நமக்கு அருள் புரிகிறாங்க. அதுக்கு இங்கே இருக்கிற அடுத்து ஈசன் வந்து கணபதீஸ்வரர் அப்படின்னு பேரில் விளங்குறாரு. கஜமுகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கணபதி கொன்று அவர் பெற்ற சாபத்தை இங்கே சிவனை வணங்கி நீங்கள் பெற்றதுனால இங்கே இருக்கிற இறைவருக்கு கணபதீஸ்வரர் அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கிற இன்னொரு அழகான சன்னதி வந்து உத்திர பசுபதீஸ்வரர் ஆலயம். அவருடைய இதுவும் காண வேண்டியது. இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அத்தி மரமும் அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபமும். இந்த அத்தி மரத்து மண்டபத்தில் தான் வந்து சிவபெருமான் உட்கார்ந்துருக்க சிறு தொண்டர் அவர்கிட்ட வந்து அமுதுண்ண வாங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்ட இடம். இது வந்து நம்ம பார்க்கறது வாதாபி கணபதியுடைய ஆலயம். இந்த கோயில்லையே தனியாக இருக்குது. வாதாபி கணபதி வந்து பல்லவ மன்னருடைய மந்திரி. அவர் போய் வடநாட்டில் இருக்க சாளுக்கியாவை ஜெயிச்சு அங்கே இருக்கிற ஒரு கணபதியை கொண்டு வந்து இங்கே ஸ்தாபனம் பண்ணி முதல் முதல்ல தமிழ்நாட்டுக்கு கணபதி பூஜை அப்படிங்கிறத கொண்டு வந்ததே இந்த வாதாபி கணபதி மூலமாக தான் ஆரம்பித்தது அப்படின்னு தல வரலாறுல சொல்கிறாங்க. கணபதிக்குன்னு மூலமாக முதல்ல வந்த கோயில் வந்து இந்த வாதாபி கணபதி ஆலயம். அதே மாதிரி வந்து சிறுத்தொண்டருக்கு வந்து இங்கே தனி சன்னதி இருக்குது. அவங்க குடும்பத்தோடு இங்கே வந்து அருள் பாலிக்கிற மாதிரி அவங்களுக்கு சன்னதி இருக்குது. சிறுத்தொண்டர்கிட்ட வந்து பிள்ளைக்கறி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சுவாமி வேண்டிக்கிட்டதாலையும் ரொம்பவும் தயங்காமல் அவங்களும் அவங்களுடைய மனைவியும் ரெண்டு பேருமே தன்னோட பிள்ளையை வந்து கறியாக அவங்களுக்கு சமைச்சு கொடுத்ததுனால இவரையும் வந்து அவருடைய பக்தியை மெச்சி 63 நாயன்மார்களில் இவரும் ஒருவராக சேர்க்கப்பட்டார். இன்றைக்கும் வந்து சித்திர மாதத்தில் பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு பிள்ளைக்கறி அமுது படைத்த விழா அப்படிங்கிறது கோயிலில் நடக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்து இங்கே இருக்கிற கணபதீஸ்வரர் பெருமானை வணங்கி அவருக்கு வந்து அபிஷேகம் ஆராதனைகள்லாம் பண்ணி இங்கே கொடுக்குற அந்த பிரசாதத்தை வந்து இவங்க மூலிகையெல்லாம் வச்சு பிள்ளைக்கறி பிரசாதம்னு தயாரிக்கிறாங்க. அதை சாப்பிட்டா கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நம்மளும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போய் எல்லா அருளும் பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா. தென்னா ஆட்டுடைய சிவனை போற்றி, என்ன ஆட்டோருக்கு மிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்.